இந்த ஆதி குணசேகரன் உலகமகா நடிகர்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரிகாலை வந்து உரிமையாக வீட்டுக்குள்ளே வரான், அதுவும் கதிர் கையில் மாட்டினா அடி வாங்கியே செத்துருவோன்னு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே வரான். ஆனால் இந்த ஆதி குணசேகரன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ எனக்கும் அந்த கரிகாலனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி பேசுகிறாரு, நானாக உங்களை போய் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பணம் கொடுத்து கரிகாலங்கிட்ட ஏமாந்து போங்கன்னு சொன்னேன், இல்லை இல்லை அப்புறம் என்னத்துக்கு எல்லோரும் ஏன் மேலே பாயிறீங்க அப்படின்ற மாதிரி ஆதி குணசேகரன் பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நந்தினி வீட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஞானத்துக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. அண்ட் அது வந்து ஞானத்தை ரொம்பவே பாதிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன, நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க, அண்ட் இந்த ஆதி குணசேகரன் இதில் என்னத்தை பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதெல்லாம் தான் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிட்டுருக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனிக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு, அண்ட் அவங்க ஹாப்பியாக இப்போ அந்த கம்பெனிக்கு போகிறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆதி குணசேகரன் அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை தவிர்த்து. ஸோ இதெல்லாம் பார்க்குற அந்த ஆதி குணசேகரனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வயிறெல்லாம் எரியுது, எப்படியாவது இதை தடுத்து நிப்பாட்டணுமே அப்படின்னு ஆதி குணசேகரன் மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதா. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கரிகாலை ஆறாமல் வீட்டுக்குள்ளே வரான்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சுட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னை பிளான் பண்ணி ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு. ஆதி குணசேகரன் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆதி குணசேகரன் தான் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆதி குணசேகரன் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன பண்ண முடியும், நீங்களாக போய் போட்டு ஏமாந்தீங்க, அது எப்படி நான் காரணமாக முடியும் அப்படின்னு வீட்டில் உட்காந்து கேட்குறாரு. ஒருவேளை இவர் தான் இந்த கரிகாலனுக்கு பின்னாலேருந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண வைக்கலாம், பட் ஆனால் இப்போ நான் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு. அது உண்மையாக பொய்யான்னு தெரில, நீங்கள் என்னன்னு அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் முடியுதா. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து அந்த விசேஷம் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அது என்ன விசேஷம்னா மொய் விருந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. அந்த பத்திரிக்கை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஞான மாமாவை பார்க்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் உங்கள் பெரியவருக்கு அப்புறமா நீங்கள் தானே பெரியவர், ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம ஞானம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி ஒரு அழுக அழுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டேட்டில் போயிட்டார்னு சொல்லலாம் நம்ம ஞானம். பட் ஆனால் கொடுக்க ஒரு பைசா கூட இல்லாமல் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கேனே அப்படின்னு ஞானம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அந்த அதை பார்த்துட்டு ரேணுகா உள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம சக்தி சொல்வார், பணம் இல்லைன்னா என்ன, நம்ம எல்லாம் பலமாக நிற்கிறோம்ல, அது போதுன்னு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சக்தி தான் சால்வ் பண்ணி விடுறாரு. ஸோ சீக்கிரமாகவே இந்த ஞானம் ஏமாந்த பணத்தை வேற ஒரு பிஸ்னஸில் போட்டு வேற மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.